வணக்கம். ஆன்மீக சத்குரு சித்தருள் பாபாஜி நம்மளோட இருக்காரு. இப்போ ஆன்மீகத்திலையும் பரிகாரத்திலையும் வல்லுநர் அனைவர்கிட்ட நம்ம பல சுவாரஸ்யமான கேள்விகள் உங்க சார்பா கேட்க போறோம். வணக்கம் பாபாஜி. வணக்கம்மா. புட்டபத்ரி பாபா நாமம் வாழ்க, சாய் பாபா நாமம் வாழ்க. சொல்லுமா பாபாஜி, பித்ர தோஷன்றது உண்மையா? இறந்தவங்களை நம்ம எப்படி வணங்குறது, இதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்க பாபாஜி. இது வந்துமா, நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பெரும் பதில் இருக்கு. நம்ம அகத்திய மாமுனிவர் இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, கைலாசத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்போது அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொங்கிட்டு இருக்கிறாங்க தலைவீழம். இவருக்கு ஒரே குழப்பம், என்னடாது தொங்கிட்டு இருக்கிறாங்கன்னு இவங்களாம் யார் என்னன்னு தெரியாமல் அவங்ககிட்டே போய் கேட்குறாரு, ஏன் நீங்களாம் இப்படி தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் தான்ப்பா அவங்களுடைய முன்னோர்கள், எனக்காக நீங்கள் எந்த ஒரு அதாவது திதி கொடுக்கறது கொள்வது எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ணலை, அதே மாதிரி நீ திருமணம் ஆகாதவன் ஆகிட்ட, அப்படி எது கொடுத்தாலும் எங்களுக்கு ஏற்பணி ஆகாது, நீ எப்போ நீ எங்களுக்கு இது பண்ணுறியோ அப்போ தான் இதுலேருந்து நாங்கள் விடுபட முடியும், இந்த சாபத்துலேருந்து விடுபட முடியும். அதான் பித்ருக்கள். நம்ம என்ன பண்ணுறோம், பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த எந்த நேரம் வரும், அதாவது அமாவாசை மாலி அமாவாசைலாம் வரும்போது போய் நம்ம வந்து ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு கொள்வது கோயில் குளக்கரையில் போய் செய்வாங்க இல்லையா. இதெல்லாம் முன்னோர்கள், அதாவது நம்ம அம்மா அப்பா இல்லை நம்ம சகோதர சகோதரி யாராலும் நம்ம போய் செய்கிறோம். இதை தான் அகத்திய மாமுனிவருக்கு வந்து சிவபெருமான் உணர்த்தினார். நீ வந்து இப்படியே நீ முனிவனாகவே நீ சுற்றிட்டு இருந்தீன்னா உன்னோட பித்ருகளுக்கு சாபம் நிவர்த்தனம் கிடைக்காது, அதே மாதிரி நீ செய்ய போகிற பூர்ண புண்ணிய காரியங்கள்லாம் உனக்கு கிடைக்காது. இது வந்து எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அகத்திய மாமுனிவர் வச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா, அகத்திய மாமுனிவர் மட்டும் இல்லை, அது வள்ளலார் இருந்தார், அவரு கொஞ்சி, அது அருணகிரிநாதர்கள், எல்லாருக்கும் திருமணம் நடக்குது. அந்த மந்த உறவு என்பது நம்மளுக்கு வந்து திருமணம் நடந்த பிறகுதான் பித்ருக்களுக்கு நம்ம செய்ய முடியும். பித்ருக்கள் செய்யணும், இதை பண்ணணும், பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் அகத்திய மாமுனிவருக்கு சிவபெருமான் உணர்த்தினார். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேட்டீங்க பாரு, இறந்து விட்டவங்களை வணங்கலாமா? இறந்து விட்டவங்களை வணங்குறதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க இறந்துட்ட நேரம் இருக்கலாம், அந்த நேரத்தை நம்ம குறிச்சி எடுத்து அதை வந்து தௌஷம் சொல்லுவாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு பண்ணுறது. இதை வந்து நம்ம அப்பப்போ போன வாரம் வெள்ளிக்கிழமை இதுவாக ஒரு மாதம் போக வெள்ளி அந்த வெள்ளிக்கிழமை அது பண்ணக்கூடாது, தொடர்ச்சி பண்ணக்கூடாது. அதனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல மனத்துக்குள்ளே நல்லா அவங்க நல்ல தெய்வமாக வணங்குங்க. ஆனால் அவங்களுடைய படத்தை கூட ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வீட்டில் வாஸ்துக்காக போயிருந்தேன், அவங்களுடைய பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா சாமி படங்கள்லாம் அடிக்க வச்சுருக்குறாங்க, அது கீழே வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா இதெல்லாம் வச்சுருக்குறாங்க, தப்பு. அது என்ன பண்ணணும், கிழக்கு திசையில் வந்து சுவாமியெலாம் இருக்கணும், அப்படியே ஆப்போசிட், அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு தெற்கு வடக்கு, தெற்கு சைடு வைக்கணும். கிழக்கில் வந்து சூரியனை பார்த்தா மாதிரி கடவுள்கள்லாம் இருப்பாங்க, தெற்கை பார்த்து வடக்கு, அதாவது குபேந்திரன் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம யமன் திக்கு பார்த்தா யமன் திக்கு தான் அவங்க இருக்கிறது, அப்போ யமன் திக்கை பார்த்த மாதிரி அவங்களுக்கு வைக்கணும் அந்த படத்தை. அப்படி வச்சு நம்ம கும்பிடும்போது இந்த பிரச்சனையிலேருந்து, ஏன்னா கடவுளையும் நம்ம இறந்துட்டு ஒன்று சேரக்கூடாது, கடவுள் வேறு நம்ம வேறு, அதனால் இது வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த பித்ரு தோஷம்னு முழுமையாக நம்மளுக்கு வராமல் தடுத்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ கும்பிடுங்க கம்ப்ளீட்டாக, கம்ப்ளீட் எல்லாருமே கும்பிடுங்க, நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வழிபொருளாக செஞ்சு கும்பிட்டீங்கன்னா. அதே மாதிரி பித்ருக்கள் இறந்துட்டவங்களுக்கு வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒற்றுப்பு அந்த திதி கொடுக்கறது தவசம் கொடுக்கறது பண்ணுறது எல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப பாசமானவர் தான் ஏதோ அவருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மாதத்துக்கு ஒற்றுப்பு இந்த மாதிரி வரும், அப்படி நீங்கள் வந்து சாப்பாடு வச்சு காக்காக்கெல்லாம் வைக்கணும். ஒரு சில என்ன பண்ணுவாங்க, இது அதே வெளியே வெளியே அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, அடுத்த பொண்ணு இருக்கும், அதுக்கு பையன் இருக்கும், அவங்க நல்ல காரியம் நடக்கிறது தான் தரப்படும். அதனால் அதை வந்து அப்படியே நம்ம இலகனமாக விட்டுட்டு நார்மலாக நீங்கள் கும்பிடுங்க, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா பித்ரு தோஷமும் விடுபடும். இதுலேருந்து சரி, அதே மாதிரி இன்னொன்று ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு வீட்டில் வந்து ரொம்ப அப்படின்னா பண்ணி நேராக ராமேஸ்வரம் போங்க. பித்ருக்களுக்காக 27 தீர்த்தம் இருக்காங்க, அந்த 27 தீர்த்தத்துலையும் நீங்கள் நீராடிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை வந்து வீட்டை ஒரு முறை தெளிச்சு விட்டுருவோம். இப்படி தெளிக்கும் போது நாம பித்ருக்களோட சாபத்துலேருந்து நிவர்த்தனம் அடையிறோம், இந்த இறந்துட்ட ஆத்மாவுக்கும் நம்ம வந்து மோட்சம் கொடுக்குறோம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்களும் உங்கள் பித்ருக்களையும் கும்பிடலாம், இறந்துட்டவங்க தான் இறந்துட்டு பித்ருக்கள் கும்பிடலாம், பிரச்சனை வராது. பில்லி சூன்யம் விலக, வியாபாரத்தில் வெற்றி பெற, தொழில் சிறக்க, குடும்ப பிரச்சனைகள் தீர, கணவன் மனைவி பிரச்சனைகள் விலக, சித்தர் அருள் பாபாஜியால் உருவாக்கப்பட்ட பஞ்சமுகி நவசக்தி யந்திரம், யந்திரம் தாயத்து மற்றும் வசிய மூலிகை பொடி விலை ₹1000 மட்டும். குடும்பத்தில் ஏற்படும் மாந்திரீக பிரச்சனைகள் விலக, கண் திருஷ்டி அகல, வியாபாரம் பெருக,
சுதர்சன மகா யந்திரம். சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெரிய யந்திரம். தாயத்து வசிய பொடி ரூபாய் 1500 மட்டுமே. ஃபார் புக்கிங் கான்டாக்ட் 7358010628. நினைத்த காரியம் வெற்றி பெற, திருமணம் தடை நீங்க, குழந்தை பாக்கியம் பெற, கணவன் மனைவி ஒற்றுமை, வியாபாரம் பெருக, தொழில் சிறக்க, தீவினை தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், வாஸ்து தோஷம் விடுபட, தீய சக்திகளால் வரும் மனபயம் நீங்க, எதிரிகள் விலக, கல்வி சினிமா அரசியலில் வெற்றி பெற, உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து சித்தர்கள் கூறிய அபூர்வ மூலிகைகளாலும் ஆன்மீக பரிகாரத்தாலும் சரி செய்கிறார். பெயர் வசீகரம், வியாபார வசீகரம், ராஜ வசீகரம் மூலம் ராஜயோகத்துடன் வாழ வழி செய்கிறார். சித்தர் அருள் பாபாஜியை சந்திக்க வேண்டிய முகவரி: யாகராயா தெரு, டி நகர், சென்னை. போன் 7358010628.